வெல்கம் டு பிளஸ்ஸீஸ் டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது காலையில் பிஸியாக இருக்கும்போது ரொம்ப குவிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதில் 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 3 கப் வேக வச்ச வெள்ளை சாதம் சேர்க்க போகிறோம். சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த சாதத்தை கடாயில் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு புளிப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெள்ளை சாதத்தை போட்டு கிண்டி விட்டுட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். இப்போ நமக்கு லெமன் ரைஸ் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இதை இப்படி உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதை நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.